இடஒதுக்கீட்டிலேருந்து உள்ள இடஒதுக்கீட்டுக்கு வந்துட்டாங்க அதில் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றத தெளிவுப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லிக்காங்க முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கூட்டணியில் இருக்குமா இல்லையான்னு நாங்கள் சொல்லிடுறோன்றாங்க பாமக நீடிக்குமா அதிமுக கூட்டணி இந்த முறை பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வந்து பேசும்போது ஈவன் டிசிகா கூட நாங்களோட நண்பர்கள் தான் விடுதலை சித்தி கூட எங்களோட நண்பர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு அங்கே விடுதலை சிறுத்தை கூட சொல்ல போனா ரவிக்குமார் எம்பி வந்து நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாதுன்னு பேசினாங்க ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அது திருமாவளவன் டிஸ்கார்ட் பண்ணிட்டார் பிஎம்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாமக எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பட் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ரெண்டு பெரும் கட்சிகள் அண்ணா திமுக திமுக இல்லாமலே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சார் இப்போ பாமக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அந்த இழந்து போன வாக்குகளை பெற வேண்டும் வன்னியர் வாக்குகளை அதற்கு வந்து என்ன பண்ணலாம் ஏற்கனவே நம்ம வன்னியர்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன நிறையா செஞ்சுருக்கோமோ அது மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும் அதுக்கு இந்த ஊடகத்துறை பிரச்சனையை எடுத்தாங்க அண்ணாதிமுகவை பொறுத்த மட்டும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறதுங்கிறதுல கொள்கை ரீதியாக வகுப்புவாங்க அது யாரும் எதுக்க போகிறது இல்லைன்னு அவங்களும் ஏற்றுக்குவாங்க பட் என்ன மாதிரி கன்சல்சர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அது ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தாச்சுன்னா அதை தனக்கு ஒரு உச்சாரமாக எடுத்துக்கிட்டு ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சட்டசபை தேர்தலில் பிஜேபியை பொறுத்து மட்டும் முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட் நான் கேட்டுக்கிறாங்க அதாவது அறுபது சீட்ல ஆரம்பிச்சு முப்பது முப்பத்தஞ்சாவது கொடுங்கன்னு கேட்கறாங்க டாக்டர் ராம்தாஸ் என்ன கேட்பார்னா பாமக தான் ரெண்டாவது பெரிய கட்சி அத நாங்க நாற்பது கொடுங்க நாற்பது நாற்பது கொடுங்க இவங்க ரெண்டு பேருக்கு முப்பது நாற்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இதெல்லாம் பார்க்கும்போது பாமகவுக்கு அவங்க கேட்கிற சீட்டை கொடுக்க முடியாது இந்த தடவை அதிமுக ஒப்பந்தம் போட்டோம்னா ஒரு ராஜ்யசபா தேர்தலுக்கு ஒரு சீட்டு வந்து உறுதி பண்ணிடலாம் அது வந்து சுதீஷுக்கு வாய்ப்பா அமையும் அப்படின்னு கூட அவங்க பிளான் பண்ணலாம் அதனால வந்து இப்போ நாற்பது சீட்டு அவங்க கேட்டா கூட முப்பதோ இருபதோ இருபத்தஞ்சோ எவ்வளவோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த ஒரு ராஜ்யசபா என்சியூர் பண்ணிக்கலாம் உங்களுக்கான வாய்ப்பு சுத்தமாக அதிமுக இல்லைங்கிறாயி அந்த ஒருங்கிணைப்பு வராது அமமுக அதிமுக இணையாது அப்படின்னு ஒரு கட்டம் வந்தால் அமமுக கொஞ்சம்

கொடி கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கணபதி சார் வணக்கம் சார் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்துட்டு இருந்த பாமக தேமுதிக இப்பவும் இருக்குதுன்னு தான் அவங்க சொல்றாங்க அதாவது வெளிப்படையாக தேமுதிகா சொல்கிறாங்க நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நாற்பத்தோரு சீட்டு வேணுன்றாங்க அதே போல் ஒரு புறம் சசிகலாவையும் ரொம்பவும் ஆதரிக்கிறாங்க ஒரு பெண்ணாக நான் ஆதரிக்கிறேன் இந்த ஆட்சி நீடிக்க சசிகலா தான் காரணம்னு எல்லாம் பிரேமலதா சொல்கிறாங்க மக்களால் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கலன்ற அளவுக்கு பிரேமலதா இறங்கி பேசுகிறாங்க இந்த புறம் பாமகவை பொறுத்தவரையில் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது இந்த முறை நீங்கள் அதுக்கு எதனும் ஒரு முடிவு சொல்லுங்கள் ரெண்டு அமைச்சர் போய் தயலாபுரம் போய் வந்ததுக்கு அப்புறமும் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பாமக தேமுதிக கூட்டணியை பொறுத்தவரையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இதில் முதல்ல நம்ம பாமக சவால் பத்தி பாத்துடலாம் சார் சமீபத்தில் கூட பேசும்போது சொல்றாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க இடஒதுக்கீடுல இருந்து உள் இடஒதுக்கீடுக்கு வந்துட்டாங்க அவங்க அந்த ஆப்ஷனுக்கு வந்திருக்காங்க அவங்க அதுல என்ன கொடுக்க போறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்திருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு கூட்டணியில இருக்குமா இல்லையான்னு நாங்க சொல்லிடுறோம்ன்றாங்க பாமக நீடிக்குமா அதிமுக கூட்டணியில் பாமக வந்து இப்ப நான் எப்படி பார்க்க வேண்டியிருக்கேன் இதுல பழைய வரலாறுகளை கொஞ்சம் பார்க்கணும் அதாவது பாமக வந்து எப்படி உருவாதுன்னா முதல்ல வன்னியர் சங்கம் இருந்து அவங்க அந்த இடஒதுக்கீடுக்காக போராடி அந்த எம்பிசி வரும் இருந்தது இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் ராம்தாஸும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது அந்த இடஒதுக்கீடு இருந்த காலகட்டம் அதிலிருந்து தான் பாமக தோன்றியது அதுக்கப்புறம் அது வன்னியர்கள் எல்லாருமே வந்து அது நம்ம அது நம்ம கட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு காலகட்டத்தில் அவங்களே என்ன ஒரு குரல் வச்சாங்கன்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா ஒரு குரல் எழுப்பினாங்க அந்த அளவுக்கு அந்த கட்சி அந்த ஜோட வந்து அந்த வன்னியர்களோட ஓட்டுகள் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வன்னியர்களில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத வாக்குகள் அந்த கட்சியில் இருந்தது ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்க கட்சிக்குள்ளே ஒன் இயர் லீடர்ஸை ப்ரொமோட் பண்ணாங்க இப்போ நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா சி வி சண்முகம் சம்பத்துன்னு ஒரு ஒரு லீடர்ஸை ப்ரொமோட் பண்ணி இது அதே மாதிரி டிஎம்கேல வீரபாண்டிய ஆர்முகம் அப்படி ஸோ அந்த அடிப்படையில் வரும்போது ராமதாஸ் கட்சி வந்து ஒரு சில கூட்டணியில் தான் வந்து அந்த அந்த வாக்கு வங்கியை காட்டிக்கிட்டு இருந்தது இப்போ கடந்த தேர்தலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாமகவை மட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது வரைக்கும் நான் போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்குள்ள வித்தியாசமே அதான் போன தேர்தல் வரைக்கும் கூட பாமகவுக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது அதே தான் தேமுதிக அதை அடுத்து பேசுவோம் பாமக என்ன டிமாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் போன கடந்த தேர்தலில் அதிமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க நம்ம நிறைய வார்த்தைகள்லாம் அவர் பேசுனாங்க நம்ம அதை சொல்ல வேண்டாம் பட் அவ்வளோ விமர்சனங்களை வைத்த பிறகு அவங்களுக்கு ஏன் திருப்பி ஏடிஎம்கே எப்படி சேர்றாங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஒரு ஆசிரியேஷனில் இருந்து நம்ம மீடியாவிலலாம் பேசினாங்க இவங்க அதிமுக அன்னைக்கு போகும்மா பாமக திமுக அன்னைக்கு போகுமாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு பாமக வந்து அமுக போய் டக்குன்னு லாக் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட அளவுக்கு ஒரு ஏழு தொகுதிகளில் கொடுத்து ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாவும் அசியூர் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு ஆளாக அப்புறம் ப பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபியும் வந்து பார்த்தாங்க எல்லாம் நடந்துச்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது கூட்டம் ஒரு டிவி தொலைக்காட்சியில் பேசும்போது சரி அதுக்கப்புறம் ஒரு பேட்டியிலையும் திமுக அந்த அரசியலில் விரோதி என்பதோ அதில் எதிரி என்பது எனக்கு யாருமே கிடையாது நிரந்தர எதிரி கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு ஈவன் விசிகா கூட கூட நண்பர்கள் தான் விடுதலை சுத்தி கூட எங்களோட நண்பர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் அங்கே விடுதலை சுத்திகளையும் கூட சொல்லப்போனால் ரவிக்குமார் எம்பி வந்து நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாதுன்னு பேசிருந்தாங்க ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அது திருமாவளவன் டிஸ்கார்ட் பண்ணிட்டார் நாங்கள் வந்து பாமகவும் எங்களும் ஒரே அணியில் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த டோனில் ஒரு சொல்லிட்டாரு டிஎம்கேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாமக எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டிஎம்கேக்கு ஒரு பதட்டம் இருந்தது நீங்கள் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களையும் அனுசரிக்கணும் எல்லாரையும் வச்சு மெகா கூட்டணி அமைக்கணும் ரொம்ப போராடினார் ஆனால் எலெக்ஷனில் வந்து வேறு மாதிரி போச்சு பாமாகா பாமக பிஜேபி ஏடிஎம்கே ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க இது தப்பு இவங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் பட் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாமக பிஜேபி தேமுதிக அதாவது அண்ணா திமுக திமுகங்கிற இருபெரும் கட்சிகள் இல்லாமலேயே பிஜேபி பாமக தேமுதிக மதிமுக இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு மோடிங்கிற ஒரு இமேஜையும் வச்சுக்கிட்டு போட்டிட்டப்போ தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் ஒரு எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடிங்கிற மதிமுக அந்த ரெண்டு பெரும் கட்சிகள் அதிமுக திமுக இல்லாமலே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில எண்பதாயிரம் வாக்குகள் தேசம் ஜெயிச்சார் ஆனா கடந்த தேர்தல்ல அந்த பிஜேபி அதிமுக தேமுதிக கூடுதலாக அண்ணா திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி வந்திருக்கு அப்படி அண்ணா திமுகங்கிற மிகப்பெரிய கட்சி வந்தும் அந்த தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் வந்து எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒன் இயர் வாக்குகள் டிஎம்கேக்கு எப்படி விழுந்தது பாமக இல்லாமல் ஒரு அவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தது அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அவத வந்து ஒரு கால்குலேஷன் போடுறது டிஎம்கே என்ன கால்குலேஷன் போடுறேன்னா பாமக இல்லாமலே வன்னியர் வாக்குகளை நம்மளால் வளைக்க முடியும் அப்படின்ட்டு அந்த லீடர்ஸை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த இந்த சூழல்ல இப்ப பாமகவுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து அந்த இழந்து போன வாக்குகளை பெற வேண்டும் வன்னியர் வாக்குகளை அதற்கு வந்து என்ன ஏற்கனவே நம்ம வன்னியர்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன நிறைய செஞ்சிருக்கோமோ அது மாதிரி புதுசா ஏதாவது ஒன்று செய்யணும் அதுக்கு இந்த உடஒதுக்கீடு பிரச்சனையை எடுத்தாங்க இடஒதுக்கீடு இருபது சதவீத இடஒதுக்கீடு முற்படுத்த வாங்கினது எங்களுக்கோட மக்கள் தொகை அடிப்படையில் எங்களுக்கு பதினாறு சதவீதம் வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கேட்குறாங்க அது அதுவே இல்லாட்டி கூட ஒரு உள்ஒதுக்கீடாவது கொடுங்கன்னு இப்போ அது என்னன்னா இப்போ முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள ஒரு கெடு வச்சிருக்காங்க அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இப்போ நிச்சயமா அதிமுகவும் பாமகவும் அந்த இதை பேசியிருப்பாங்க இது இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் வன்னியர் மக்களோட வாக்குகளை முழுமையா நம்ம பெற முடியும் நாடாளுமன்ற தேர்தல் இழந்ததை பெற முடியும்னு அதுல அதிமுகவும் ஓரளவுக்கு கொள்கை ரீதியாக ஏற்றிருப்பாங்க அண்ட் வன்னியர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுப்போம் அது உள் ஒதுக்கீடோ எப்படியாவது ஒரு கொடுப்போம் அது என்ன உத்தரவாதம் கொடுக்கறது ஏன்னா இடஒதுக்கீடு கண்ண முடிட்டு கொடுத்துட முடியாது நீங்க பதினஞ்சு சதவீதம் இந்த முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்கறது அறிவிப்பு உத்தரவாதம் மட்டுமா இல்ல இதுக்கு ஒரு முடிவு கேட்கிறாரு முடிவு கேட்கிறாரு அவரை பொறுத்த மட்டும் உள் ஒதுக்கீடுங்கிற கொடுங்க நீங்க பர்சன்டேஜ் கூட அடுத்து சொல்லுங்கன்ற அளவுக்கு அப்போ உள் ஒதுக்கீடு ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடணும் பண்ணணும்ன்றார் அப்படின்றாரு அப்படின்ற அதை என்ன உள் ஒதுக்கீடுங்கிறத அறிவிச்சு நாங்க உள் ஒதுக்கீடு உறுதியாக கொடுக்குறோம் பர்சன்டேஜ் வயசு வந்து என்ன மினிமம் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இந்த நீதிபதி குலசேகரன் ஆணையம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுல வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனேட்டா இந்த உள் ஒதுக்கீடு இப்ப கொடுத்துருக்கத கூடுதலா உயர்த்தி தரோம் அப்படியேதான் ஒரு கண்டிஷன் சொல்லலாம் சரி அப்போ இல்ல அதுலயும் ஒரு சிக்கல சொல்றாரு ராமதாஸ் அவர்கள் சீர்மரபினர் கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்றாரு

அது ஒரு முடிவு கிடைச்சிருமா அதிமுக அது அந்த எந்த இடத்துல அந்த மாதிரியான முடிவு கொடுக்க முடியும் தெரியல என்னால உள்ஒதுக்கீடு உறுதியா அவங்க கேட்கற அளவுக்கு கொடுக்க முடியும்னா நிச்சயமா அரசாங்கத்துல ஏன்னா அதன் மூலம் மற்ற சமுதாயத்தை வந்து இப்ப பகச்சிக்க முடியாது அந்த வாக்குகளும் பாதிக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒண்ணு கொடுத்திருக்காருல்ல அதுக்கு என்ன ஒரு பதில் வேணும் அது நிச்சயமா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும்னு பாப்பாங்க அது நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி உத்தரவாதமோ இல்ல உள் ஒதுக்கீடை வந்து நாங்க அரசு ஏற்றுக்கொள்கிறது எத்தனை சதவீதம் இப்ப முடிவு எடுப்போம் அப்படின்னா ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்டெப்பாவது வந்து பாசிட்டிவா காட்டணுங்கிறதா அதிமுகவும் விரும்புவோம் ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்தும் அந்த சமூக மக்களுக்கான நாங்க செய்ய போறோன்றதை ஒரு பெரிய உத்தரவாதமாக இருக்கணும் அதாவது ஒரு அடுத்த ஸ்டெப்பு போன மாதிரி இருக்கும் நாங்க இவ்வளவு நாள் போராடணும் லெட்டர் எழுதணும் முதலமைச்சருக்குன்னு டாக்டர் சொல்றாரு அதெல்லாம் இப்ப அதுக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு நாங்க இதை பெற்றுட்டோம் எங்களுக்கு வந்து இது அப்படின்னு அந்த ஒரு இனிஷியல் ஒரு ஒரு இது கொடுக்கணும் அந்த அட்வான்டேஜ் கொடுத்தா ராமதாஸ் அவர்களுக்கு ஒன்று இதில் அதிமுக பொறுத்த மட்டும் முதல்ல ரெண்டு அமைச்சர்கள் பேசுனாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்காங்க அவங்க என்னன்னா நீங்க லாஸ்ட் டைம் வந்து பாமக தான் ஃபர்ஸ்ட் அவங்க கூட்டணியில் பேசி முடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் பிஜேபி எல்லாம் இந்த தடவை வந்து பிஜேபி வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி மட்டும் தான் விரும்புனாங்க இந்த சட்டசபை தேர்தலில் பிஜேபியை பொறுத்த மட்டும் முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட் பண்ணி கேட்டுக்கிறாங்க அதாவது அறுபது சீட்ல ஆரம்பிச்சு முப்பது முப்பத்தஞ்சாவது கொடுங்கன்னு கேக்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு முப்பது சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ அதுவே அதிகம் அவங்க சொல்லுவாங்க ஏடிஎம்கேல முப்பது கொடுக்குறதா வச்சா கூட டாக்டர் ராம்தாஸ் என்ன கேப்பாருன்னா பாமாக தான் ரெண்டாவது பெரிய கட்சி அத கொடுங்க நாற்பது குடுங்க நாப்பது நாப்பது குடுங்க இவங்க ரெண்டு பேருக்கு முப்பது நாற்பது எழுநூத்தி காவே நாப்பது நாப்பத்தி அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வச்சு கேட்பாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது பாமகுக்கு அவங்க கேட்கற சீட்ட குடுக்க முடியாது தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஏடிஎம்கேனா இந்த பாமக பிஜேபி தேமுதிக இவங்க எல்லாருக்குமே எதிர் இடம் இல்லை அதை வந்து அந்த இவங்களோட பார்கெனிங் பவர் வந்து கம்மி தான் அப்படிங்கிறத ஏடிஎம்கே ப்ளே பிளே பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே எப்படி பிளே பண்ணுதுன்னா

மே வந்து அங்க ஆப்ஷன் கம்மி மூன்றாவதா ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் வந்தாக்களும் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு வெற்றி போக அதை விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம பார்கெனிங் ப பவர் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கரைச்சிடலாம்னு அண்ணா நினைக்கிறாங்க அதனால் கொஞ்சம் காலத்தை இவங்க தள்ளி போடுறாங்க இல்லைனா டாக்டர் ராம்தாஸ் அந்த எடுக்க வேண்டிய கூட்டத்தை முப்பத்தொன்று தள்ளியிருக்காங்க இப்போ முப்பத்தொன்று நிர்வாக குழு அவங்க ஒன்றும் ஏடிஎம்க்கு உத்தரவாதம் கொடுக்காட்டி அடுத்து பொதுக்குழுவில் முடிவெடுப்போன்னு சொல்லி ஒரு கமா போட்டு வைப்பாங்க பொதுக்குழுவில் இவங்க விட்டுருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரலைன்னா நிச்சயமாக அடுத்து ஒரு முடிவு எடுப்பாங்க அவங்க தனியாகவும் போகலாம் இல்லை மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகள் அதுக்கு இடையில் வந்துச்சுன்னா அதையும் கூட அவங்க பரிசீலி தனித்து நாம வந்து தேர்தலை சந்திப்போம்னு பாமக ஒரு நிலைக்கு வருமா அதற்கான வாய்ப்பு இருக்கா என்ன அதாவது போன முறை தனித்து போட்டிட்டாங்க என்னன்னா இப்போ ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா என்னன்னா நாங்க எங்களுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுவாங்கல்ல ஆமா அது இப்ப நீ கடந்த முறை வந்து தர்மபுரியில எப்படி ஜெயிச்சாங்க நம்ம சொல்றப்போ இப்போ இந்த தேர்தலில் வந்து நீங்க அந்த பெல்ட்ல வன்னியர் பெல்ட்ல வந்து ஒரு பத்து இருபது தொகுதியில வந்து அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா முடிவு பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா இவங்க இவங்களை சேர்க்கலைன்னா இனிமே எந்த அதிமுகவோ திமுகவோ பாமாக்க சேர்க்காம ஜெயிக்க முடியாது அந்த மாவட்டங்களை அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும்ல அத பாமாகா யோசிப்பாங்க ஆனா அது வந்து கடைசி ஆப்ஷனா வச்சிருப்பாங்க மூன்றாவது இல்ல வேற வாய்ப்புகள் இல்லேன்னா கடைசி ஆப்ஷனா வச்சிருப்பாங்க பெரும்பாலும் ஏடிஎம்கே பிஜி பாமக கூட்டணி வந்து முடிவு ஆயிரும் தான் நினைக்கிறேன் அதான் சொல்லேன்ல அந்த ஒரு ஸ்டெப் காட்டுவாங்க ஏதாவது ஒரு வகையில வந்து பாமகாவுக்கு வெற்றிக்காய் வெற்றியாக கொடுவோம் நீங்கள் உங்க டாக்டரையாக போராடுறதுக்கான வெற்றிங்கிற மாதிரி ஒன்றை காமிச்சிட்டு அது முடிவு பண்ணுவாங்கன்னு பார்க்க அடுத்து தேமுதிக ரொம்ப முக்கியமாக நம்ம பேசி ஆக வேண்டிய இடத்துல இருக்கும் தேமுதிகாவை பொறுத்தவரை நாற்பத்தோரு சீட்டு ஓப்பனாக கேட்குறாங்க ஒரு பக்கம் சசிகலாவை சப்போர்ட் பண்ணுறாங்க பிரேமலதா விஜயகாந்த் இதை எப்படி பார்க்குறீங்க தேமுதிகாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்னென்னா அந்த நாற்பத்தொன்னுங்கிற எந்த இடத்துல இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தோரு தொகுதிகள் வாங்கி இருபத்தொம்போது தொகுதிகள் வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் நாற்பத்தோரு தொகுதி கொடுத்தா தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு தொடர்ந்து பிரேமலதா ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அன்றைக்கு இருந்த தேமுதிகாங்கிறது என்னன்னா காங்கிரஸை விட பெரிய கட்சியா இருந்தது சரி அவர் ஜெயலலிதா அவர்கள் என்னன்னா காங்கிரஸ் வாக்கு வங்கி குறைஞ்சிட்டே போச்சு கட்டுமானமா கழுது செஞ்சு கட்டுமானமா ஆயிடுச்சு நீ காங்கிரஸ் கையில் எடுக்கிறத விட மூன்றாவது பெரிய கட்சியா தேமுதிக இருக்கு அப்படின்னு அது கணக்கு போட்டு தான் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்க ஒன்றும் சாதாரணமா எடுக்கல அதுக்கு முன்னாடி முதல் தேர்தலில் விஜயகாந்த் முற்றிலும் வெற்றி பெறாரு ஐந்து சதவீதம் எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சரி விஜயகாந்தோட சேர்ந்தா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஜெயலலிதா எடுத்தாங்க அப்பவும் கூட அந்த தொகுதி பங்கீட்டில் எல்லாம் நிறைய பிரச்சனை வந்து தேமுதிக ஆஃபீஸில் விஜயகாந்த் கோச்சிட்டு போயிட்டார் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே ஏடிஎம்கே கொடும்பாவிலாம் எழுத்தாங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அவங்கெல்லாம் போய் சமாதானப்படுத்தி கொண்டு வந்தாங்க அப்போ இருபத்தொம்போது சீட் வாங்கினாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த தேமுதிக இன்றைக்கி இருக்காங்கன்னா நிச்சயமா இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் அவங்க அந்த அளவுக்கு இருபத்தொம்போது நாற்பத்தோரு சீட் வேணுங்கிறதுல பிடிவாதமாக நிற்க மாட்டாங்க பட் கிளைம் பண்ணும்போது நாற்பத்தொன்னுங்கிறதுல இருப்பாங்க பட் அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியாக அவங்க போய் சேர்ந்தாங்க ஏடிஎம்கே ஏர்லைன்ஸில் அந்த சமயத்தில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா நீங்கள் பாமகவுக்கு ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்கல்ல எங்களுக்கு நாலு இல்லாட்டியும் பரவாயில்ல அஞ்சு கொடுங்க பிஜேபிக்கு ஈக்குவலாக அஞ்சு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுங்கண்ணே ராஜ்யசபா வாய்ப்பு இல்லைங்க இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் வேணா அதை நாங்கள் ராஜ்யசபா பார்க்கலாம் அதே மாதிரி பிஜேபிக்கு கொடுத்த நாலு சீட் கொடுக்க முடியாட்டி அஞ்சு சீட்டு கொடுக்காட்டி வர நாலு சீட்டு வாங்கிக்கோங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இல்லை உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறோம்னு ஏடிஎம் அன்னைக்கு அசூரன்ஸ் கொடுத்தாங்க ஸோ சட்டமன்ற தேர்தலில் இப்போ வர சட்டமன்ற தேர்தல் அப்போ தேமுதிக என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தடவை அதிமுக ஒப்பந்தம் போட்டோம்னா ஒரு ராஜ்யசபா தேர்தலுக்கு ஒரு சீட்டுக்கு வந்து உறுதி பண்ணிடலாம் அது வந்து சுதீஷுக்கு வாய்ப்பா அமையும் அப்படின்னு கூட அவங்க பிளான் பண்ணலாம் அதனால வந்து இப்போ நாற்பது சீட்டு அவங்க கேட்டா கூட முப்பதோ இருபதோ இருபத்தஞ்சோ எவ்வளவோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த ஒரு ராஜ்யசபா என் பண்ணிக்கலாம் எப்படியும் ஏடிஎம்கே ஓரளவுக்கு ஜெயிச்சு வருவாங்க அதில் ஒரு ராஜ்யசபா வாங்கலான்னு அவங்க கன தேமுதிகவும் பாமகவும் வேணும்னு அதிமுக விரும்புதா அதிமுக விரும்புது இவங்களுமே அதை விரும்புறாங்க திமுகங்கிற ஒரு கூட்டணிக்கு ஆனாலும் தேமுதிக ஆப்ஷனை விரும்புதான்றதுதான் பெரிய கேள்வியா இருக்குது அது பாமகவுக்கு தயலாபுரம் தோட்டத்துக்கே போயிட்டு சந்திச்சு வராங்க ஆனா தேமுதிகாவும் எங்களை அழைக்கலாம் எங்க கூட பேசலன்னு இவங்க வெளிப்படையாவே பேச வெளிப்படையா சொல்லிட்டாங்க அவங்களுக்காக ஜி கே வாசன் கூட குரல் ஆனா என்னன்னா தேமுதிக

விஜயகாந்தை போய் பார்த்து ஆமாம் நீ வந்து உடல்நலம் விசாரிச்சாங்க அப்போ ஒரு இஷ்யூ அப்போ என்னன்னா அந்த தேர்தலில் தேமுதிக நமக்கு வேணுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து திமுகவுக்கு இருந்தது அதிமுகவுக்கு இருந்தது அதே மாதிரிதான் பாமகவுக்கு அந்த மாதிரி ஆனால் இந்த தேர்தலில் தேமுதிக வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை டிஎம்கே அவங்க வந்து அழைப்பு கொடுக்கல ஏன்னா போன தடவை அவங்க கொஞ்சம் ஏடாவிடமா முன்னாள் அமைச்சர் துறைமுறை விடமா பேசிட்டார் ஸோ இந்த தடவை வந்து திமுக கூட்டினா அங்க வாய்ப்பில்லை ஸோ அந்த இடத்துல பார்கெனிங் பவர் கரைஞ்சிருக்கிறதுனால இவங்களை எப்படியாவது பேசி பேசி கரைச்சிடலாம் அப்படின்னு அதிமுக நினைக்குது அதனால கொஞ்சம் காலத்தை தாழ்த்துறாங்க பட் கடைசியில் வந்து அவங்களுக்கும் வந்து இந்த கூட்டணி தான் இருக்க இருக்கு இப்போ வரைக்கும் காலம் தாழ்த்துறாங்க சரி தேமுதிக எப்படியும் கரைந்து நம்ம கூட தான் வந்து பயணிக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க ஒரு உருவம் சசிகலா நூறு பர்சன்ட் ஆதிமிகாவில சேர்க்க முடியாதுன்னு சொல்ற இடத்துல பிரேமலத்தான் சசிகலா பக்கம் அதுதான் நான் சொல்றேன் அந்த இடத்துல நீங்க பார்கேனி பவர் இல்லையான சொல்றப்போ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தேமுதிக நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா ஒரு பக்கம் சொல்றாங்க அண்ணா பக்கம் கூட்டணியிலதான் சொல்ற மாதிரி சசிகலாவை புகழ்ந்து பேசுறாங்க சசிகலா வந்து அவரால வந்து ஆளாக்கப்பட்டவங்க இன்னைக்கு அவங்களுக்கு அவருக்கு நன்றியா இல்லாத எனக்கு வருத்தம் அளிக்கிறது எல்லாம் பேசுறாங்க அது என்னன்னா அது ஒரு துருப்பு சீதா வைக்கிறாங்க ஒருவேளை சசிகலா வந்து அண்ணா திமுக சேர்ந்தாலோ அப்படி சேராவிட்டாலும் கூட என விடுதலை ஆகுது உறுதியாகிட்டது சேராவிட்டாலும் அமமுக ஒரு கட்சி இருக்கு அவங்களுக்கு அந்த கட்சி ஒரு மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகளை உருவாக்குனா நம்ம அங்கேயும் ஒரு துண்டை போட்டு போங்கிற மாதிரி தான் வந்து தேமுதிக நினைக்கிறாங்க ஸோ அது ஒரு வாய்ப்பு என்னன்னா இப்போ ஒருவேளை சப்போஸ் வழியே வந்து சசிகலா அவர்கள் வந்து அண்ணாதிமுகவில் இணைந்தாலும் சசிகலாவிடமே நேரடியாக பேச முடியும் தேமுதிக ஏன்னா பிரேமலதா வந்து அவங்களை பொழுது பேசுறாங்க அப்படி சசிகலா அங்கே வராமல் அவர்களுக்கு கதவு முழு முழுக்க சாத்தப்பட்டு விட்டது அப்படின்னா அவங்க அமமுக நிச்சயமா பின்னாலி இருந்தாது இயக்கணும்னு நினைப்பாங்க சசிகலா அவர்கள் அப்போ அந்த இடத்துல அமமுக ஒரு சாதாரண உற்றம் மாட்டாங்க அவங்களுக்கான வாய்ப்பு சுத்தமா அண்ண அதிமுக இல்லையென்றாயி அந்த ஒருங்கிணைப்பு வராது அமமுக அதிமுக இணையாது அப்படின்னு ஒரு கட்டம் வந்தா அமமுக தென் மாவட்டங்கள்ல தன்னோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சம் வேகமா செயல்படுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதலா ஒரு பலம் வேணும்னா ஒரு கமல்ஹாசன்கோட மக்கள் நீதி மையமோ இல்ல காங்கிரஸ் அங்க இருந்து திமுகல சரியான சீட் கிடைக்கல வெளியில வந்தாலோ இந்த மாதிரியான கட்சிகள் பாக்கும்போது அப்போ அதற்கான வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டு அரசியல்ல அதாவது எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது அணி ஒன்று உருவாகிட்டு தான் இருந்திருக்கு ஆனால் அந்த மூன்றாவது அணி ஒரு தடவை கூட சரியாக வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் எல்லாம் போனது அதுக்கு காரணம் என்னென்னா மூன்றாவது அணியில் வந்து கடைசி நேரத்தில் இங்கேயும் வழி இல்லாமல் அங்கேயும் வழி இல்லாமல் வந்து சேர்றாங்க அப்படி தான் அமைகிறாங்க சார் அண்ணா திமுக திமுக வேண்டாம் நாங்கள் தான் கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இறங்கி ஒர்க் பண்ணி நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களில் இவங்களை செய்யும் அப்படின்னு பண்ணலை கடந்த முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து இங்கே திமுக போவார் போவார் நாங்கள் பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு கலைஞர் சொன்னாரு அவ்வளவு நேரம் திமுகாடு பேசிட்டு மறுக்காமலே இருந்துட்டு கடைசி நேரத்துல மக்கள் நல கூட்டணிக்கு வந்து அப்புறமா விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர்னா மக்கள் ஏற்றுக்கல நீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் முன்னாடியே மூன்றாவது அணைன்னு ஒன்று அமைச்சு இதுல எங்களுக்கு இவர் தான் சிஎம் இல்லைன்னா நாங்கள் எம்எல்ஏக்கள் கூடி தேர்ந்தெடுப்போம் ஆனா நாங்க நிறுத்துற வேட்பாளர் எல்லாருமே பரிசுத்தமானவர் அப்படின்னு ஒண்ணு சொன்னா மக்கள் நிச்சயமா மதிப்பாங்க அந்த மாதிரி இல்லாம திமுக இடம் கிடைக்கல அண்ணா திமுக இடம் கிடைக்கல வேற வழி இல்ல நம்ம மூணாவது அணி சேருவோம் அப்படி சேரும்போது மக்கள் வந்து அவங்களை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு ஒண்ணு இது இல்லன்னா அது அப்படிங்கிற மைண்டுக்கு போறாங்க அதுதான் அந்த இரண்டு பெரிய கட்சிகளுக்கான போட்டியா இருக்கு அத ரெண்டு பெரிய கட்சிகளும் அழகா பயன்படுத்திக்கிறாங்க மூன்றாவது அண்ணி கடைசியா தள்ளும் போது மூன்றாவது அன்னிக்கு வந்து என்னைக்குமே ஜெயிக்காத தமிழ்நாட்டில ஒரு கருத்தை வந்து உழவ விட்டுட்டே வந்து தொடர்ந்து செய்யறாங்க அதனால இந்த முறை வந்து எப்படியும் எல்லா கட்சிகளுமே வந்து திமுக அதிமுக அணியில இணையாது அப்போ ஒரு கட்சி ஏதாவது ஒரு கட்சி வெளியில வரத்தாங்க அப்ப மூன்றாவது அணி வரத்தான் செய்யும் அத நீங்க தவிர்க்கவே முடியாது தேமுதிக இந்த முறை அதிமுக இருக்கும்னு நினைக்கிறீங்களா திமுக

அப்படிங்கிற ஏன்னா இப்ப தேமுதிக நாற்பது சீட்டு கேட்டு முப்பது இருபதுன்னு கேட்டால் கூட அவங்க அதை கொடுக்க தயாரா இல்ல ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக இவங்க இருந்தாலே போதும்னு விடுதலை சிறுத்தை ஆமா விடுதலை சிறுத்தை ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளோ இல்ல காங்கிரஸோ இல்ல மதிமுக வெளியில போனா அடுத்த ஆப்ஷனாக வேணால் தேமுதிக நினைக்கலாம் இது எல்லாமே எப்படின்னா நீங்க அந்த எலெக்ஷன் நெருங்கியில் சீட்டு பங்கீடுகள் போகும்போது இந்த கூட்டணியிலையோ இல்லை அந்த கூட்டணி அதிமுக திமுக கூட்டணியில இருந்து ஏதாவது ஒரு கட்சி வெளியேறி கோவமா போனால் உடனே எதிராக இருக்க அணியில் இருக்கக்கூடிய கட்சியை வந்து இங்கே பே பேரத்தை ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே பேரம் தான் சீட்டு பேரம் பேசி கடைசியா போட்டியில் நிற்பாங்க அதுல என்னன்னா திமுக பொறுத்த முறையில் என்ன ஒரு பிரச்சாரம் வைப்பாங்க இந்த தடவை வந்து திமுகவுக்கு தான் மக்கள் வாய்ப்பு பளிப்பாங்க கடந்த முறையை நாங்கள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத வாக்கில தான் இழந்துட்டோம் நாங்கள் வந்து வெற்றி கூட்டணி இங்க அஞ்சு எம்எல்ஏ வாங்கினாலும் நீங்க எம்எல்ஏ ஆயிடுவீங்க சீட் வாங்கினாலும் அங்க வந்து நீங்க பத்து சீட் வாங்கினாலும் ஜெயிக்க முடியாதுங்க அந்த ஒரு வாதத்தை வந்து இப்போ இருந்தே சொல்லிட்டு வராங்க தான் டிஎம்கே கூட்டணி இருக்கிறவங்க அப்படியே பேசாம இருக்காங்க ஆனா பட் சீட்டு ஷேரிங் வரும்போது தொகுதிகள் எண்ணிக்கை பேசும்போது அது என்ன சிக்கல்லா வருமா போகுமாங்கிறது நம்ம சொல்லணும் பார்க்கலாம் சார் அப்பவும் நம்ம தான் போறோம் முக்கியமா பாமக தேமுதிகவின் நிலைப்பாடுகள் குறித்து தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி தெரிக்கை நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்